श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः இருபத்திரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கணும். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஹேலாயாம் அகிலம் சராசரமிதம் போகே விபூதி பராம் புண்ணியாஸ்தே பரிசார கர்மணி சதா பஷ்யந்தி யே சூரயஹ ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாஹ்ய வர்க்கே வயம் சேஷித்வே பரம புமான் பரிகராஹ்யதே தவ ஸ்மரணே. எவ்வளோ சித்தாந்த அம்சங்களை மனசுல வச்சுட்டு இருக்கிற அற்புதமான ஸ்லோகங்கள்ல இது ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹேலாயாம் அகிலம் சராசரமிதம் அப்படி ஆரம்பிக்கிறோம். இல்ல அழா ஹேலான்னு ஒரு பதம். இந்த ஹேலான்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஹேலா, லீலா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் மனசுல இருக்கிற சிருங்கார பாவத்தினால வெளிப்படுற சப்தங்கள் அப்படின்றதாக ஒரு நாடக சாஸ்திர நாட்டிய சாஸ்திர நிபுணர் சொல்றார். ஹேலா லீலேத்யமி பாவாகா கிரியாகா சிருங்கார பாவஜாகா அப்படின்னு. சோ அந்த அது ஒரு அர்த்தமாக அவர் சொல்றார். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்றார்? அவகணனாபூர்வகம் அபிநய பிரதர்சனம் ஹேலா, ஒரு ரொம்ப ஒரு ஒரு விதமான அபிநயம் அது. ஹேலான்றது ஒரு விதமான அபிநயம் அது. அந்த அபிநயத்துல என்ன விஷயம் பாவம் என்னன்னா, அவமான அவகணன பண்றது, அவமானப்படுத்துறது, ஒரு வஸ்துவை அவமானப்படுத்துறது அப்படின்றது ஒரு ஹேலா அப்படின்ட்டு ஒரு கிண்டலா நக்கல் பண்றது. அத ஒரு அத ஒரு அற்புதமான ஒரு அதுக்கு ஒரு பாவத்தை கொடுக்கறது ஃபேஸ்ல, அது ஒரு ஹேலா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றார்? சியாத் பாவ சூச்சகோ ஹாவோ ஹேலா அப்படின்னா, ஹாவஹான்றது ஹேலான்ற. ஹாவஹா அப்படின்னா என்னன்னா, அது வந்து அந்த பார்த்த உடனே ஒரு வஸ்துவை பார்த்த உடனே அதனுடைய உயர்ச்சி, அதனுடைய நவிர்ச்சி, அதனால ஏற்படக்கூடிய ஹாவங்கள் அப்படின்னா என்னன்னா, சப்தத்துல வந்து பாவ ஹா நல்லா வெக்தமா இட்ஸ் ஓ சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அது வந்து ஹாவமாக ஆகாது. ஆஹா அப்படின்னு சொன்னோம்னாலோ, இல்ல ஓஹோ அப்படின்னு சொன்னோம்னாலோ, ஹாய் 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 அப்படின்னு சொன்னாலோ, வா வா அப்படின்னு சொன்னாலும், ஹிந்தில எல்லாம் வா அப்படின்ற பாருங்க, இதெல்லாம் என்னடன்னா அது வந்து ஹேலா ஹாவ சூச்சகமான அந்த ஹாவத்தை சொல்லுகிற பாவ சூச்சக ஹாவஹா பாவ சூச்சகமான ஆட்டோமேட்டிக்கலா ஸ்பான்டேனியஸா வர நம்ம சப்தத்துல இருந்து அவுட்கம் இருக்கே, நம்ம நம்ம வாயில இருந்து வர அவுட்கம் விச் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ், பட் அது ஒரு ஒரு பாவமாவே வியக்தப்படுத்துறது, அத வந்து ஹாவஹான்னு சொல்ற. இந்த சப்தங்கள்லாம் என்னன்னா அது அந்த ஹாவத்தை தான் வந்து நம்ம ஹா ஓ சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னச்ச வந்து அது வார்த்தையா வருது. வார்த்தையா வராம ஹா அப்படின்னு சொல்லியே ஆச்சரியப்படுறது, இல்ல நிந்தையா ஹாய் 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 அப்படின்டுவா உடனே. ஹிந்தியில எல்லாம் என்ன பண்ணுவா? ஹாய் 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 அப்படின்னா ஓ நன்னா இல்லைன்னு அர்த்தம். அது ஹாஹா அப்படின்னா ஹா ஹா அப்படின்னாலும் வா வானாலும் அது ஒரு விதம். ஹை 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 வந்து கொஞ்சம் நீச்சமா வந்துருச்சுனாக்க அந்த வந்து அது வந்து அவகணனா பூர்வகம் அபிநய பிரதர்சனம்ன்ற அர்த்தத்துல வரக்கூடிய இந்த ஹேலான்ற அர்த்தமாக ஆயிடும். சோ இப்ப இந்த சராச்சர வஸ்துக்கள் எல்லாம் பார்த்து ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம் தவ ஹேலாயாம் பவதி, உன்னுடைய அதை மூணு அர்த்தமும் இங்க பொருந்தும். சிவசங்கராச்சார சுவாமி அற்புதமா இந்த மூணு அர்த்தமும் இந்த இடத்துல பொருந்தும்னு காமிக்கிறார். இது மூணு விதமான அர்த்தங்கள் இருக்கு, மூணு விதமா சொல்றா, மூணுமே தாயார் விஷயத்துல பொருந்தும் இல்ல.
ஏன்னா இந்த சேத்தனா சேத்தன வர்க்கங்களை பார்த்து அவ வந்து ஆஹா என்ன அற்புதமா இருக்குன்னுட்டு, பெருமாள் உம்முடைய சிருஷ்டி ரொம்ப அழகா இருக்குன்னுட்டு இன்னும் பெருமாளை வந்து இன்னும் கொஞ்சம் ஆலிங்கனம் பண்ணி ஒரு ஆசுலேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு பாவமாக அது அமையறதுனால சிருங்கார பாவஜாகான்னு சொல்லி சொன்ன அந்த லட்சணமானது பொருந்தும். ஆஹா என்ன அற்புதமான சிருஷ்டி உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு க்ளோஸ்னஸை கிரியேட் பண்ணிக்கிறா. ஸோ அதனால வந்து ஹேலாயாம் அகிலம் சராச்சரம் இதம் தவ ஹேலாயாம் பவதி, உன்னுடைய ஹேலைக்கு காரணமாறுது. நீ வந்து அதை ஆச்சரியப்பட்டு ஹஸ்பண்டை சந்தோஷப்படுத்தி ஆஹா என்ன அற்புதமா சிருஷ்டி பண்றீங்கன்னு சொல்லி அதனால ஒரு ஒரு க்ளோஸ்னஸை கிரியேட் பண்றதுக்கான ஒரு சிருங்கார பாவஜமாக பாவஜமான ஒரு ஹேலை அப்படி லீலா அப்படின்னு அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்துல சொன்னாலும் இன்னொரு அர்த்தத்துல என்ன அவகணனா பூர்வகம் அபிநய பிரதர்சனம், ஐயோ இப்படி எல்லாம் ஒரு சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி அநேக விதமான சிருஷ்டி லோகத்துல நம்மளை போல ஜந்துக்களை பார்த்தாக்க ஐயோ இந்த மாதிரி ஒரு சிருஷ்டிய சேத்தனை சிருஷ்டி பண்ணி வச்சுக்கல ஐயோ சிரமப்படுறதே இந்த லோகத்துல அதை கொஞ்சம் விடுவிச்சு விடக்கூடாதா அப்படின்னு சொல்றச்ச வந்து அந்த ஹேலான்றது வந்து ஒரு அபிநயத்தோட ஐயோ என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு தாய பெருமாளை பார்த்து பார்த்து சொன்னா அதுவும் வந்து ஒரு சந்தோஷத்தை தான் குறிக்கும். ஏன்னா இவ்வளவு நல்லா சிருஷ்டி பண்ணி வச்சு இது மாதிரியும் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லச்ச அவகணனா பூர்வகம் அபிநய பிரதர்சனமான ஹேலையும் அந்த இடத்துல பொருந்தும். அப்புறம் சாத் பாவசூச்சகோ ஹாவோ ஹேலா அப்படின்னு அதை வந்து பாக்குச்சா அப்பா இமாலயம் ஓ அற்புதமான ஆல்ஸ் இந்த மலைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கீங்களே அப்படின்ட்டு அச்சேதனத்துல விசேஷமா இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் பாக்குச்ச ஓ ஓ நம் போலாமா அங்க அங்க போயிட்டு ஒரு வேலை இருந்துட்டு வரலாம் வாங்கோ அப்படின்ட்டு பெருமாளோட எள்ளி அங்க வந்து கொஞ்ச நாள் மலைகள் எல்லாம் ஏழ்றிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள்னா அது ஒரு விதமான ஹாவத்தை சூச்சிப்பிக்கிறதுனால அதுவும் ஹேலா அப்படின்றத இந்த எல்லாமே எத்தனை இன்னும் எத்தனை விதமான விற்பத்தி சொன்னாலும் அந்த ஹேலாயாம் அப்படின்ற ஹேலா சப்தத்துக்கு அத்தனை விதமான அர்த்தமும் தாயார் விஷயத்துல பெருமாளுடைய சிருஷ்டிய பரிகரணீயமாக இருக்கக்கூடியது உபேட்சணீயமாக இருக்கக்கூடியது அப்புறம் அக்செப்ட் பண்ணக்கூடியது அதாவது அங்கீகாரம் பண்ணக்கூடியது அனுபவிக்கக்கூடியது ஆனந்த அனுபவம் பண்ணக்கூடியதுன்னு எத்தனையோ விதமான வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணிருக்கிறதுனால லோகத்துல இருக்கிற அற்புதங்கள்லாம் எடுத்துக்கோங்கோ அதெல்லாம் பார்த்தா தாயாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா இப்படி எல்லாம் ஒரு சிருஷ்டி பண்ணிருக்கீங்களே அப்படின்னா இப்போ லோகத்துல எதுக்குடா இவாள்லாம் பரிகணனம் பண்றா அப்படின்னா ஓ பெருமாளுடைய சிருஷ்டியில எவ்வளவு அற்புதங்கள் இருக்கு வெறுமை ஏழுன்னு நிறுத்த முடியாது அது 7000 கோடி இருக்கும் அது நம்மளால வந்து ஒன்னு சும்மா 7 தான் இவாளுக்கு புரிஞ்சதை பண்ணி வச்சிருக்கா இவா என்ன இந்த பூமி லோகத்தினோண்டு ஒரு சின்னது பரமாணு லெவல்ல இருக்கு மேல இருந்து பார்க்க போனா இதெல்லாம் பரமாணு லெவல்ல தான் இருக்கு இங்க இருந்து பாக்கச்ச அப்படி இருக்கிற இந்த இது மாதிரி எத்தனையோ கோட்டி சிருஷ்டி பண்ணியிருக்காரு அவர் இந்த மாதிரி ஜெகத் மாதிரியாக எத்தனையோ ஜெகத் பண்ணியிருக்காரு அது எத்தனையோ மில்கி ஓஷன்ஸ் இருக்கு அது நடுவுல அது அந்தந்த கேலக்சியில எத்தனையோ விதமான இந்த பூமி மாதிரி அநேக விதமான பூமிகள் இருக்கு இதே மாதிரி சந்திர சூரியாலாம் நிறைய இருக்கா நவ எத்தனையோ கிரகங்கள் இருக்கு நம்ம எல்லாம் கண்டுபிடிக்காத கிரகங்கள்லாம் எத்தனையோ இருக்கு இன்னும் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால அது ஒவ்வொன்றத்தையும் ஆச்சரியமா எடுத்துட்டா எத்தனை ஆச்சரியம்னு யாரால சொல்ல முடியும் அங்க இருக்கிற ஆச்சரியங்கள் எல்லாம் அதனால அவ அது அது வந்து அவ அதெல்லாம் பார்த்தாள்னா அந்த லீலாயா ஹேலாயாம் அகிலம் சராசரமிதம் அகிலம் இன்னொன்னு பார்க்க போன அதுல வந்து அந்தரியாமியா பெருமாள் எழுதுறதையும் பாக்குறாள் இல்லையோ நம்மளுக்கு வேணா இந்த தத்துவங்கள் எல்லாம் புரியாது தாயாருக்கு புரியுமே சர்வஜ்ஞாச்சே அவள் ஒன்னும் சாதாரண நம்மள மாதிரி சேதனை இல்லையே அவள் சர்வஜ்ஞாச்சே அதனால ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் பெருமாள் அந்தரியாமியா அன்னைக்கு கிருஷ்ணர் வந்து திவ்ய தரிசனம் திவ்ய ரூப தரிசனம் பண்ணச்சு அர்ஜுனன் பார்த்தானே அதை காட்டிலும் இன்னும் ஸ்பஷ்டமா பார்க்கக்கூடியவள் அவள் எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறவள் எப்பவுமே இன்னும் போரடிக்காத இருக்கிறவள் அப்படின்னா பெருமாளிடத்துல எவ்வளவு அற்புதங்கள் இருந்தா அவளுக்கு இன்னிவள் போர் அடிக்காம இன்னைக்கு ஜாமிதான்ற ஒண்ணு ஏற்படாம அளவுக்கு பெருமாளோட நித்திய சம்யோகத்தோட இருக்க முடியும் பாருங்க அதனால அந்த ஹேலாயாம் அகிலம் சராசரமிதம் சராசரமிதம்னா நம்ம வெறுமை இந்த லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க இங்க எதிர இருக்கிற நாலு ஆடு நாலு கழுதை இந்த இந்த சின்னதா ஒரு வீடு இது ஒரு அர்த்தம் கிடையாது அகிலம்னா ரொம்ப பெருசுது எவ்வளவு பிரச்சனை யாராலையும் சொல்ல முடியாது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கேலக்சிகளை உள்ளடக்கினது அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய விஷயங்கள் என்னடா ஒரு தோட்டம் இருக்கு சுவாமி நம்மளுக்கு அங்க தோட்டத்துக்கு போலாமான்னா தோட்டத்துக்கு கூட்டின்னு போறா
அந்த தோட்டத்துக்கு போனா ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல நம்மளால. ஓகே சுவாமி, இது இவ்வளோ இருக்கா? சரி அவ்வளோ இருக்கா? சரி சரி போயிட்டு வரலாம் சுவாமி அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அங்கே உட்காந்துக்க நம்மளுக்கு பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தனா ஒரு 1/2 hour, இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தால் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்னதான் இருந்தாலும் நம்மளது இல்லையோ இல்லையோ வஸ்து, அதனால இன்னொருத்தரது ஆஷன் போய் காமிச்சா நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்கேன்ற எண்ணத்தோட நம்மளது இல்லையே அஸ்வக்கிய பாவனை வரும். ஸ்வக்கிய பாவனை இல்லாததுனால நம்மளது இல்லவா என்னதான் இருந்தா நம்மளது இல்லையோ இல்லையோ அப்படின்றதுனால ஏற்படுற ஒரு ஜாமி தாவரம் வந்துடும். ஆனால் இந்த மொத்தமே அவாழ்து, அதனால அவளுக்கு எந்த விதமான ஜாமிதாவும் ஏற்படுறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால இதை எவ்வளோ நாய்னா பார்த்துட்டு இருப்பா. ஜாமாத்தானா அப்படி இருக்கணும், ஒரு ஜாமிதா இல்லாத ஜாமிதாவை கிரியேட் பண்ணாத ஜாமாதாவர். ஜாமிதாவிலையும் ஜகார மகார தகாரங்கள் இருக்கு, ஜாமாதாவிலையும் இருக்கு. பெருமாள் அற்புதமான ஒரு ஜாமாதா. ஏன்னா என்னடா ஜாமிதாவை கிரியேட் பண்ணாத ஜாமாதா அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம் போகே விபூதிஹி பரா. அப்புறம் இன்னொன்னு, இதெல்லாம் என்னடா விளையாட்டு பொருள் தானே, விளையாட்டு பொருள்ன்றத ரொம்ப அழகா சாதிக்கிறார். தொம்யன் சத்விருதன் சத்வி கர்ம சூத்ரோபாதிதைஹி ஹரே விஹரசி கிரீடா கந்துகை திவ ஜந்துபிஹி. அதாவது ஞ்சத்பிஹி உதஞ்சத்பிஹி கர்மசூத்ரோபாதித்தை, அநேகமா காளிதாசனுடைய ஸ்லோகம் அது. கீழே போடுறோம், மேல தூக்கி அடிக்கிறோம் பாலை, பந்து வச்சுட்டு இருக்கோம். ஒரு பந்து வச்சுட்டு இருக்க என்ன பண்றா, கீழே மேல அடிச்சுட்டே இருக்கா. அது எதனாலடான்னா நம்மளுடைய கையாகிற கர்மேந்திரியம் இருக்கே, அந்த கர்மேந்திரியம் என்ன பண்றதுன்னா அந்த பாலை இப்படி கீழே தள்ளுறது மேல தள்ளுறது. அதே மாதிரியாக இந்த சேத்தனா சேத்தனாத்மகமான இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த சேத்தனங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அவளுடைய கர்ம என்கிற சூத்திரம் இருக்கே, அதனால அதை வந்து கீழே அடிக்கிறது மேல அடிக்கிறது, கீழே அடிக்கிறது மேல அடிக்கிறது, சொர்க்கத்துக்கு போறது, சொர்க்கத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேருந்து தாப்புன்னு கீழே விழுது, மறுபடியும் கீழே இருந்து மேல போறது, மேல இருந்து கீழே விழுறது. இப்படி ஒரு பந்தை வச்சுட்டு விளையாடுற மாதிரி ஹரே விஹரசி கிரீடா கந்துக்கை இறைவ ஜந்துபிகி, கிரீடா கந்துக்கம் மாதிரி இருக்கிற ஜந்துக்கள் இதெல்லாம் என்னடா அது ஜந்து அண்ணா, இதெல்லாம் இதெல்லாம் கந்துக்கங்கள். கந்துகைஹி இவ ஜந்துபிகி, ஒரு நாள் இங்க போடுறான், உடனே உடனே டிரான்ஸ்பர் ஆயிட்டு அங்கேருந்து சர்றன்னு அங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு போஸ்டிங் போடு, இங்கேருந்து உத ஒரே ஒரு வால்ல உத நாலு சார்றன்னு நார்த் இந்தியா, வேலை வேண்டான்னு விடுறவா சந்தோஷப்படுற ரொம்ப ரொம்ப பெரிய 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 மனுஷாள். இங்கேருந்து அங்கேயும் போய் ஒர்க் பண்றா, அங்கேருந்து இன்னொரு இடத்துல டக்குன்னு இன்னொரு இடத்துல உதைக்கிறான், அங்கேருந்து அங்கே போய் விழுறான், அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்றான், அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு வரான் இல்லையா. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான காரியம், இதெல்லாம் நம்மள எப்படி நம்மளாம் பால் மாதிரி தான் யூஸ் பண்றான், நம்மள இந்த லோகத்துல இருக்கவாளே பால் மாதிரி யூஸ் பண்றான்னா பெருமாளும் தாயாரும் நம்மளை எப்படி உபயோகப்படுத்துறான்னு பாருங்க. அதாவது அதுல ஒரு சந்தோஷம் சேத்தனனுக்கு ஏற்படணும், அதுக்காக சாதிக்கிற என்னடா அது நம்மள உதைக்கிறாளா வாழவோ, ஆஹா கிடைக்கணுமே அது கொடுத்து வைக்கணுமே சுவாமின்னு பெருமாள் தாயாரும் ரெண்டு பேரும் நம்மள ஒரு உத உதச்சு இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க தள்ளினாக்க அது எவ்வளவு கொடுப்பனே, அது நம்மளையும் ஒரு ஜந்துவா மதிச்சு, நம்மளையும் ஒரு வஸ்துவா மதிச்சு, நம்மளையும் ஒரு பந்தா மதிச்சு உதைக்கிறாளே அதுவரை சந்தோஷம். அப்படின்னு நம்மளுக்கு இல்லைன்னா அதையும் அதுவும் இல்லாம எத்தனையோ எத்தனையோ ஜந்துக்கள் எத்தனையோ அச்சேத்தனங்கள்லாம் பெருமாளுடைய அந்த மாதிரி ஸ்பர்ஷத்துக்கு கூட பாக்கியம் இல்லாம அது ஜாயஸ்வ மரியஸ்வேத்தின்னு இருக்குதுங்களே, ஆனா போ அப்படின்ட்டு ஒரே தடவை தள்ளி விட்டுறா, அது பாட்டுக்கு இங்க இருந்துட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம நம்மளையும் நிறைய அந்த மாதிரி தான், ஜாயஸ்வ மரியஸ்வேத்தின்னு நிறைய சிருஷ்டி நம்மளத்துலயும் அப்படிப்பட்ட சிருஷ்டிகள் தான். அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு பகவத் பகவத் சம்பந்தத்தை அதிகமா அனுபவிக்கிறது, அது மாதிரி சொல்றவா கேட்கறவா, இதெல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் தெய்வீ சேத்தனாலான அப்படின்னால பெருமாள் இன்னும் கொஞ்சம் நிறையவே வாட்டுவார், ஏன்னா கொஞ்சம் விளையாடுவார், நான் இது நல்ல பந்து பாரு, இது கொஞ்சம் நல்ல பந்து உதச்சா ரொம்ப தூரம் போறது அப்படின்ட்டு உதச்சா அதே இடத்துல உட்காந்துருக்க பந்தை யார் லைக் பண்ணுவா, அந்த மாதிரி இது கொஞ்சம் இது கொஞ்சம் ஞானம் இருக்குது இதுக்கு, என்ன உதச்சதுனாக்க கொஞ்சம் கோபம் வருது இதுக்கு, அதனால கொஞ்சம் இன்னும் நல்லா உதச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அவளை பொறுத்தவரை சர்வஜாதான சர்வசக்தாதான அவளிடத்துல நம்ம ஒண்ணுமே இல்லையே, அதனால அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கோவம் வருதா அந்த மாதிரி ஆளை இன்னும் கொஞ்சம் கோவப்படுத்தி பாக்குறது, லோகத்துல இருக்க மனுஷாலும் என்ன பண்றா கோவம் வருதா இன்னும் கொஞ்சம் கோவப்படுத்திப்பாரு, அவமானப்படுறானா இன்னும் கொஞ்சம் அவமானப்படுத்திப்பாரு, பொருட்படுத்தாத போறானா அப்ப விட்டுடு அப்படி, எதையும் பொருட்படுத்தாத போறோம்னு விட்டுருவா. ஆனா கொஞ்சம் நம்ம ரியாக்ட் பண்றவாளதான் வந்து லோகத்துல எல்லாரும் அவமதிப்பா இல்லையா. அந்த மாதிரி
இந்த ஜந்துக்கள்லாம் எப்படின்னா கொஞ்சம் சைத்தன்ய சக்தி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபீல் பண்றதுங்க, ஃபீல் பண்ற வஸ்துக்களை இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணவை, அவ்வளவுதான். அது அவளுடைய நெஞ்சத்திகி உதஞ்சத்திகி கர்மசூத்திரோபாதிதைஹி, கர்மசூத்திரங்களினால் ஏற்பட்ட நெஞ்சனம் உதஞ்சனம் இவைகளை உடைய கிரீடா கந்துக்கம் போன்று இருக்கக்கூடிய ஜந்துபிகி, ஹே ஜந்துக்கள், ஜந்துக்களை உபகரணமாக வைத்துக் கொண்டு நீ விஹரசி அப்படின்னு சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த மாதிரியாக இது வந்து யாதவ பிரதேயத்துல வருது, சாரி யாதவ பிரதேயத்துல. ஏன்னா ஏன் அந்த டவுட் வந்ததுன்னா, இது எங்கேயோ பிரம்மா பண்ற ஸ்துதி இது. பிரம்மா விஷ்ணுவ க்ஷீராப்திசாயியான விஷ்ணு இடத்துல போய் எல்லாரும் முறையிடச்ச, கம்சனை பத்தி முறையிடச்ச, சிசுபாலனை பத்தி முறையிடச்ச சொல்ற ஸ்லோகம் இது. ஆனா ஏன் அடியனுக்கு ஏன் அந்த மாதிரி ஞாபகம் வந்துன்னா, அங்கேயும் முறையிடுற விஷயம் வருது, ராவணனை பத்தி முறையிடுற விஷயம் ரகுவம்சத்துல வரதுனால அந்த இடத்துலயும் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் இருக்கு. ஸ்துதின்றது ஒண்டி தெரியறது, அதே மாதிரி பிரம்மா பண்ற ஸ்துதினும் தெரியறது. அது யா எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தா, இது யாதவ பிரதேயத்துல ஒரு வருஷத்துக்குன்னதுனால அது எந்த இடம் சரியா ஞாபகம் இல்ல, ஆனா ஸ்லோகம் ஞாபகம். ஆனீதவாத்தம் ஸ்வதயா ததேகம், இது இதுல இன்னொரு விஷயம், அங்கெங்க தாயார் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் சில பேர். சிருஷ்டிக்கு முன்னே ஆச்சு, அங்கெங்க தாயார் இருந்தா, பெருமாள் ஒண்ணுதானா இருக்கிறதா, ஏகோகவை நாராயண ஆசீன் நபிரம்மா நேஷானஹ சத்யம் சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம தது ஏகமேவா ஏகமேவாகிர ஆசீத்து இதம் ஏகமேவா அக்ர ஆசீத்து அப்படின்ற வாக்கியங்கள்லாம் ஒன்னே ஒன்னு இருக்கிறதா தானே சொல்றதுன்னு கேட்ட, உனக்கு தெரியலையாவா எத்தனையோ பிரமாணம் இருக்குச்சு, இந்த பிரமாணத்தை எப்படி விட்ட? ஆனீத் அவாத்தம் ஸ்வதயா ததேகம், அவாத்தம் காத்து இல்லாம இடத்துல அது ஒண்டி ஒரே ஒரு வஸ்து பிராணிச்சுட்டு இருந்தது, காத்தே இல்லாத சமயத்துல. ஏன்னா காத்து இன்னும் சிருஷ்டியே பண்ணல, காத்து இல்லாத சமயத்துல ஒரு வஸ்து ஒரு வஸ்து மட்டும் அங்க ஆனீத் அவன அர்த்தம் பிராணன கிரிய பண்ணிட்டு இருந்தது. என்னது அது, காத்தே இல்ல பிராணன கிரிய பண்றதுன்னா அதுதான் பரமாத்மா. அது எப்படி இருந்ததுன்னா, தத்து ஏக்கம் அந்த ஒரே ஒரு வஸ்து காரணபூத்தமான வஸ்து இருக்கே அது ஸ்வதயா ஏகமாசி, ஸ்வதையோட சேர்ந்து ஒன்னாவே இருந்தது. ஸ்வதையோட சேர்ந்து ரெண்டா இருந்ததுன்னு தானே சொல்லணும், ஸ்வதையோட சேர்ந்து எப்படா ஒன்னா இருந்ததுன்னா, ஸ்வதையும் தானும் பிரிக்க முடியாத வஸ்துவானப்பட்டனால ரெண்டும் ஒன்னா இருந்தது ஸ்வதா அப்படின்னு. அதனாலதான் ஸ்வதா ஏய் நமஹான்னு தாயாருடைய திருநாமத்துல ஸ்வதான்ற திருநாமம் வருது. அதனால ஸ்வதையா ஸ்வதா அப்படின்ற வஸ்துவானது ஒரு பிரகாசமயமான ஒரு வஸ்து, அது தேஜோமயமான அந்த வஸ்துவோட இருந்தது, மின்னல் போல இருக்கக்கூடிய தாயாரோட சேர்ந்துதான் அந்த மேகமானது இருந்ததுன்னு அர்த்தம். அது இன்னொரு வேற வேற பிரகடனங்கள்ல வேற வேற மாதிரி சொல்லும் வேதம். ஆனீதவாதம் ஸ்வதையா ததேகம்னு அந்த வஸ்துவம் இருந்தது. இப்ப அந்த தாயாரை பத்தி சொல்லச்சே, ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம் அப்படின்னு, உனக்கும் சேர்த்துதான் அது அப்படின்னு இங்க சொல்ற தவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம் போகே விபூதி பரா எல்லாம் எதிரான தவஸ்பாரணே ஹியதே பரிகராகா அப்படின்னு பின்னாடி சொல்ல போறதுனால, இதெல்லாம் உன்னுடைய அப்படின்னு சொன்னா உனக்கு இல்லையா, தாயாருக்கு பெருமாளுக்கு சொன்ன விஷயத்த நீர் எப்படி தாயாருக்கு சொன்னார் அப்படின்னா, பெருமாளும் தாயாரும் ஒன்னா இருந்ததா தான் சுருத்தி சொல்றது இந்த ஆனிதவாத்தம் சொதையா ததேகம்ன்றது. அதனால எதுக்கெல்லாம் எதெல்லாம் பெருமாளுக்கு உண்டு அவ்வளவும் தாயாருக்கு உண்டு. வேசித்திர சாட்டில் சுவாமி தேசிகன் கிளியரா எந்தெந்த குணங்கள்லாம் பெருமாளுக்கு இருக்கிறதா சொல்றோமோ அத்தனை குணங்களும் தாயாருக்கும் உண்டுன்றத சாதிக்கிறார். ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம், அதனால வந்து தாயாருக்கு இந்த இந்த சராச்சரங்கள்லாம் போக விபூதி தான், போகம் என்ன அவளுடைய ஒரு விளையாட்டு பொருள்கள் தான். போகே நித்திய இதுவெல்லாம் இதெல்லாம் வந்து சாதாரணமான சும்மா பார்த்துட்டு வர மாதிரியான விஷயங்கள். ஆனா போக விபூத்தின்னு அவளுக்கு போக விபூதி ஒண்ணு இருக்கு, அது பரா. பரான்னா உத்கிருஷ்டான்னு அர்த்தம், இதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு ஒண்ணு இல்லை. அது வந்து உபனிஷத்துலாம் கூட என்ன பண்றது, பிரம்மத்தையோ பிரம்மத்தை பத்தியே சொல்ற வித்தியையோ பராவித்யானே சொல்றது, அதாவது மோட்சத்தை பத்திய வித்யை, மோட்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வித்யை, மோட்சத்தில் கிடைக்கக்கூட பொருள் கிடைக்கக்கூடிய பொருளை பற்றிய வித்யை என்று எந்த சொன்னாலும் பராவித்யானே பேர். அதனால்தான் இதுவரை அபராவித்யெல்லாம் சொல்லிட்டு, அது மீமாம்சா பூர்வ நியாய சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அத பரா அப்படின்ட்டு, ஏயா ததக்ஷரமதிகம்யதே ததத்ரேஷ மக்ராஹ்ய மகோத்ரமவன் நமசக்ஷுஸ்ரோத்ரம்
தபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம் எத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ அப்படின்றதாக ஸ்ருதியானது விஸ்தாரமாக பராவித்தியை பத்தி பேசுறது. பராசிய சக்தியர் விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச, அதுவும் அவருடைய சக்தியானது பரா அப்படின்னு எல்லாத்தையும் பரா பரான்ற சப்தத்தினால சொல்றது. மகான் பிரபுர்வை புருஷா சத்வசி, அந்த இடத்துல என்னடா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல சத்வத்தை மட்டும் பிரவர்த்தனம் படுத்துறவர், சத்வகுணம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல ரஜோகுணமோ தமோ குணமோ இல்லாம அமிஸ்ர சத்துவமான சுத்த சத்துவம், அமிஸ்ர சத்துவம் அதான் சுத்த சத்துவம் அப்படின்னு ரெண்டு விதமா சொல்லுவான். அது வந்து ரஜஸ்தமோ ரஜசனாலையும் தமசனாலையும் அமிஸ்ரமான சப்தம் அது சத்துவம், அதனால அத சுத்த சத்துவம்னு சொல்லுவான். மிஸ்ர சத்துவம்ன்றது ஆப்போசிட் பதம். அதே மாதிரியாக அங்க கால தத்துவம் என்னன்னா, அங்க கால தத்துவம் இருக்கா இல்லையானா அந்த போக விபூத்தியில, அது வந்து கால தத்துவம் இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு, அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன். கால தத்துவம் இருக்கு ஆனா கால தத்துவம் இல்லை. காலம் ச பச்சத்தே தத்ர ந கால தத்ரவை பிரபு, அந்த காலமானது பிரபு இல்லை சாமர்த்தியமுடையதான இல்லைன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த போக விபூதி இருக்கே, அந்த போக விபூதின்றது இதுவரையில் யாரும் பார்க்காதது. மூக்ஷுக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறது, நித்யால் அனுபவிக்கிறது, அங்கேயே பரிசார கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க நித்யாலால் அனுபவிக்கப்படுவது, அப்புறம் நம்மளாம் ஆசைப்படுவது, அந்த மாதிரியான இந்த போக விபூத்தியானது பரா என்று சொல்லக்கூடியது. அதுவும் உனக்கு ஒரு உபகரணம் தான். ஏ சதா பஷ்யந்தி சூரையா தே தன்யாஹா பரிச்சார கர்மணி ரதாஹா. ஏ சதா பஷ்யந்தின்னு சொல்லக்கூடிய நித்யால் இருக்காளே சூரிகள், நித்திய சூரிகள், அதனாலதான் சதா பஷ்யந்தி சூரையான்ற சப்தத்துல இருந்தான் நித்திய சூரியன்ற சப்தமே வந்தது. எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறவாள், நித்தியமா பார்த்துட்டு இருக்காள்னு அர்த்தம். நித்யாஷ்ட தே சூரையஷ்ட நித்திய சூரையா, நித்தியம் பஷ்யந்தி ஏ சூரையா தே நித்திய சூரையா. எப்பவுமே பெருமாளை பார்த்துட்டு இருக்கிறவா, பார்த்துட்டு இருக்கிறது கைங்கரியமாகுமான்னா, பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கா அவள்லாம். அதனால ஏ ஏ சதா பஷ்யந்தி சூரையா தே தன்யாஹா பரிசார கர்மணி ரதாஹா தன்யா. அவா பரிசார கர்மணி ரதாஹா, அதனாலயே தன்யாஹா. லோகத்துல என்ன பண்ணுவா, யார் நிறைய தனத்தை பெற்றிருக்காளோ அவளை தன்யாள்னு சொல்லுவா. தனகணம் லப்தாகா தன்யாகான்னு இந்த சப்தத்துக்கு விற்பத்தி சொல்ற, தனகணத்தை தனத்தினுடைய கூட்டத்தை பெற்றவர்கள். தனத்தினுடைய கூட்டம்னா தனம்னா வெறும் வெறும் கேஷ் இல்ல, வந்து விதவிதமான விதவிதமான தனங்கள், அஷ்ட அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்றாளே, எல்லா விதமான ஐஸ்வர்யமும் யாரிடத்துல அத்தியதிகமாக இருக்கிறதோ அவளை தன்யாகான்ற சப்தத்தினால சொல்றா. இந்த தன்யாகான்ற சப்தத்துக்கு விஷயமா இருந்துன்றது லக்ஷ்மியினுடைய கிருப்பையினால ஏற்படக்கூடியது, அது பெருமாளுடைய கிருப்பையினால ஏற்படக்கூடியது. அதனால நித்திய பகவத் இச்சையினால, நித்தியமான பகவத் இச்சை ஒண்ணு இருக்கு, இவாள்லாம் வந்து நித்தியம் என்னுடைய கைங்கரியாளாக இருக்க கடவுது அப்படின்னு நித்தியேச்சா சித்தம், பகவன் நித்தியேச்சா சித்தாள் அவள்லாம். அவளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஒன்லி பை த பர்மனென்ட் விஷ் டு பி பர்மனென்ட் ஆஸ் நித்யாஸ், அதாவது ஆஸ் த பரிசாரகாஸ். அவெல்லாம் கருடால் விஸ்வக்சேனால் ஆதிசேஷன் முதலானவர்கள். அந்த சதா ஏ சதா பஷ்யந்தி சூரையா தே ஏவ தன்யாகா. தனம்னா இந்த தனம் எல்லாம் தனம் என்ன, அப்படி எதுடா தனம்னாக்க, வைத்தமாநிதியாம் மதுசூதனையே எலற்றி, அந்த வைத்தமாநிதி என்று சொல்லக்கூடிய பெருமாள் இருக்காரு, அந்த பெருமாளையே அவர்கள் அடைந்தவர்கள். அதனால சுவாமி தேசிகன் நிதி நிதிமேவ மகிமானம் புஞ்சதே ஏச்சதன்யாஹாம், இதுவும் இதே கூறத்தோ அதே மாதிரி பட்டர்தோ ஸ்ரீ சுக்தியில தான் வருது. நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஏச்சதன்யாஹா நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபிஜாதாஹ. யார் தன்யாள்னா, அந்த பெருமாளுடைய மகிமையை யார் அனுபவிக்கிறாளோ, நிதிமிவ ஒரு நிதி போன்று யார் அனுபவிக்கிறாளோ, அவோ கிடைக்காத நிதி நம்மளுக்கு, வைத்தமா நிதி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தியா, யாரோ வச்ச மா நிதி, நம்ம ஆச்சாரியால் கொடுத்த பெரிய தனம் இது நமக்கு. அப்படி என்பதாக நிதிமிவ மகிமானம் ஏ தன்யாஹா புஞ்சதே, யாரான்னா அந்த தெய்வீ சம்பத்தை யார் அடைந்திருக்கிறார்களோ, அந்த தெய்வீ சம்பத் அதாவது என்ன தெய்வீ சம்பத்துனாக்க, அத அங்க கீதையில தெய்வீ சம்பத்னு சொல்ற அந்த நல்ல குணங்கள் சத்குணங்கள் எல்லாம் அவர்கள் தான் அபிஜாத்தர்கள். அபிஜாத்தர்கள் என்றால் பிரம்மா முதலானவர்கள் நாபிஜாத்தன் அது சொல்லுவான் அவர் ஒரு கை நாபிஜாத்தன் அப்படின்னுட்டு, நாபிஜாத்தன் நாபிலேருந்து உற்பத்தி பண்ணாரோ இல்லையோ, நான் அபிஜாத்தகன் பதம் பிரிச்சா நான் அபிஜாத்தா, அதனால
இவாள்லாம் எப்படின்னா இவாள்லாம் அபிஜாத்தாள் அப்படின்னு, அபிஜாத்தாள் இல்ல அபிஜாத்தாள், அபிஜாத்தியம்னா நல்ல உயர்ந்த குலப்பிறப்பு அப்படின்னு. அந்த அந்த யோகத்துல யோக பிரஷ்டாக என்ன ஆறான யோக பிரஷ்டாளுடைய கத்திய சொல்லு அப்படின்னு கேக்கச்சேன். அவ வந்து ஒரு பகுனாம் உயர்ந்த குடியில் பிறக்கிறார்கள் அவர்கள் அப்படின்னுட்டு அவள்லாம் ஒரு உயர்குடி பிறப்பாக அவர்களை சொல்லுகிறார். அந்த மாதிரி அபிஜாத்தாக அந்த அபிஜாத்தர்கள், அது ஒன்றும் இல்லாம யாருக்கு ஜாயமான கட்டாட்சம் இருக்கோ அவள் அபிஜாத்தாள்னு சொல்லலாம். சோ இந்த சகிர் அது அது வந்து அந்த 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 லோகமானது எப்படா இருக்குன்னா, இப்படிப்பட்ட நித்தியர்களால் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அடைந்த முக்தர்களால் சூழப்பட்டிருக்கிறதான அந்த லோகம். அத வந்து ஏ சதா பஷந்தி சூரையா தே தன்யாகா அப்படின்னு இந்த நித்யாள் முக்தாள் அவள்லாம் அனுபவிக்கிற இடம். சகிர் திவாக அஸ்ய பவத்தின்னு ஒரே தினம் மட்டும்தான் அங்க, ராத்திரியே இருக்காது, ராத்திரியே கிடையாது. ஏன்னா யாருன்னா தூங்கணும்னா டயர்ட்னஸ் வேணும், டயர்ட்னஸ் இருந்தா தானே தூங்கணும். டயர்ட்னஸே கிடையாது அங்க, டயர்ட்னஸே கிடையாதுன்னாக்க ஏன்னா உடம்புல வந்து அங்க கிளானியே ஏற்படாது. எப்பாவது ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோம் அதனால உடம்புல டயர்ட்னஸ் வருது அப்படின்றது கிடையாது அங்க அந்த ஊர்ல, அதாவது அயோத்தியில அந்த நித்திய நித்திய விபூதியில. லோகத்துல ஒரே ஒரு இடம் அதுதான் அயோத்தியான்னு சொல்லக்கூடியது. ஏன்னா எது யாரும் யுத்தம் பண்ணாது, மத்த அயோத்தியிலேயே கூட யுத்தம் பண்ணி யார் யாரோ வந்து நுழைஞ்சிருக்கா இல்லையா. ஆனா அந்த அயோத்தியான்றது சாக்கேத்தம்னு அதுக்கும் பேருண்டு. யாயோத்தியேத்தி அபராதி ஜிதேத்தி விதித்தான் ஆகம்பரேணஸ்திதான்னு சொல்ல போறார். அப்படிப்பட்ட அந்த அயோத்தியானது அந்த அபராஜிதையானது விளங்குறது அங்க பெருமாள் இருக்க அந்த அத வந்து அது வந்து பராவி பரா போகே விபூதி, அந்த போக விபூத்தியானது உனக்கு பராபூத்திய பரா விபூத்தியான போக விபூதி உனக்கு ஒரு உபகரணமா இருக்கு அப்படின்னு. சா ஹிரண்ய நிதி அக்ஷேத்ரஜாக உபரி உபரி சஞ்சரந்தா நவிந்தேயு அன்று தேனகி பிரத்யுட. நம்ம நம்மளோட இருக்கிற வஸ்துதான் இது, இதை நம்ம சுலபமா அடையலாம். ஆனா அந்த நிதின்னு சொல்றதுக்காக நிதிமிவ புஞ்சதே தன்யாகான்றதுக்காக ஹிரண்ய நிதி அப்படின்னு அந்த பெருமாளை சொல்லலாம். பரிச்சார கர்மணி ரதாகா அப்படிப்பட்டவாள் மூரவர் அவ பரிச்சார கர்மணி ரதாக. ஏன்னா அவள் அப்படிதான் சிருஷ்டியே அப்படிதான், ஏன்னா டயர்ட்னஸும் கிடையாது. எவ்வளவு கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணாலும் அவ உடம்புல ஒரு கிளானி ஏற்பட போறது இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு தூங்குறேன் சுவாமின்னு யாரும் சொல்ல மாட்டா. அதுவும் நித்திய திவாவாவே இருக்கு அது, எப்பவுமே டேயா தான் இருக்கு. அதனால அவ எப்பவும் கைக்கறி பண்ணிட்டு இருக்கா. அததான் இங்க ஆசைப்பட்டவாள், இந்த முக்தாளா இருக்கிறவாளும் இங்க இருக்கும் போது பத்தாளா இருக்கும் போது ஆசைப்பட்டது என்னதுன்னா, அத சுவாமி பாஷ்யக்காரர் அற்புதமா சாதிக்கிறார். அகில குணானுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரிதா சேஷ சேஷதைகர திரூப நித்திய கைங்கரிய பிராப்திய பேக்ஷயா பாரமார்த்தகி பகவத் சரண அரவிந்த சரணாகதி யசாவஸ்திதா விரதாஸ்துமே தசைவ சர்வம் சம்பத்ன்னு பெருமாள் சாதிக்கிறார். அகில குணானுபவ ஜனித உன்னுடைய எல்லா விதமான குணங்களுடைய அனுபவத்தினால் ஏற்பட்ட அந்த குணானுபவம் எப்படா ஏற்படுறதுன்னா, அசகிருத் பாராயணாதிகள் ராமாயண பாராயணாதிகள் பகவத் விஷயங்கள் சேவிக்கிறது, பாகவதத்தை சேவிக்கிறது. அதனாலதான் திருவாராதன ஆன உடனே கொஞ்சம் ஏதாவது ஒரு 10 ஸ்லோகமாவது ஒரு 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 சர்க்கமாவது சேவிக்கலாம்னு பெரியவா சேவிப்பா. என்னடான்னா நம்ம வந்து அசத் விஷயங்கள்ல தான் அடுத்தது ஈடுபட போறோம், நம்மளுக்கு வந்து அது அதுக்கப்புறம் ஆபீஸ் போனோம், அதுக்கப்புறம் அங்க போனா 4 வசூ வாங்குறது 4 வசூ கொடுக்கறது எல்லாம் நடக்க போறது, அங்கத்திய பாலிடிக்ஸ் அங்க லோக சமாச்சாரங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆத்துக்கு வரைச்ச டயர்டாகி வருவோம். அதுக்கு முன்னே நம்ம இந்த பெருமாளுடைய குணானுபவங்களை அனுபவிக்கணும்னு எழுகிறோம், அதுல ஆசைப்படுறோம். அகில குணானுபவத்தினால ஏற்படுற அனவதிகாதிசய பிரீத்தி பகவத் விஷயத்துல அத்தியந்தமான பிரீத்தி ஏற்படுறது. இது பிரதி தினம் நம்மளுக்கு ஏற்பட்டதுன்னா எங்கேயும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா எது எதையும் அவனாவது எதையாவது சொல்லிட்டு போறான், நமக்கு நம்ம பெருமாளாச்சு, ஏதோ அவருடைய திருவாரணத்துக்கு உபாதானம் பண்றோம் அவ்வளவுதான், உபாதானத்தை நம்ம எங்கேயோ வெளியில வந்து சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய பழப்பு இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக ஒரு வருத்தப்பட்டுண்டு நாம பாட்டுக்கு இருந்துட்டு வரலாம். ஆனா அந்த மாதிரி இருக்க முடியாது, செல்ஃப் மோட்டிவேட்டடா நம்ம வாலண்டியரா போய் சண்டையும் போடுவோம். அனவதிக்கா அதிசய அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா பகவத் அனுபவம் ஏற்படணும். அப்படிப்பட்ட அகில குணானுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்தி இருக்கே அவரிடத்துல, அது காரித்த அதனால் ஏற்பட்ட என்னதான் ஏற்படும்னா அசேஷ சேஷத்தை கரதி ரூப, எப்பவும் பெருமாளுக்கு சேஷனாக இருக்க கடவேன் என்று நம்மளுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு
அப்ப என்னடா ஆசைப்படுவோம் அடுத்தது பெருமாளுக்கு நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா அப்புறம் நித்திய கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வரும். அது ஆசை எப்படா வரும்னா அங்க போனா இந்த மாதிரி யாரும் நம்மளை பத்தி பேசுறவா கிடையாது, எப்பவும் பகவத் கைங்கரியம் பண்ணாலும் டயர்ட்னஸும் வராது, ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகமான தக்கி கிளேசங்கள் இல்லாத இடம் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தனா ஆஹா அங்க போய் கைங்கரியம் பண்ணலாமேன்னு தோணிடும் எல்லாருக்கும். எல்லாருக்குமே ஒரு 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 பாயிண்ட்ல நம்மளாம் இந்த நித்திய விபூத்திய ஆசைப்பட்டுருவோம். அந்த நித்திய விபூத்திய ஒன்ஸ் ஆசைப்பட்டோம்னா அதுல இருந்து விலகவே மாட்டோம். அப்புறம் ஏதோ லோக யாத்திரைக்காக இதெல்லாம் ஏற்பட்டது தேகம். இது மூலமா நம்ம அனித்தியமான வஸ்துக்களை அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம்ன்றார். அனித்தியமாகவும் அசுகமாகவும் இந்த லோகத்தை அடைந்து என்னை அடை, நான் நித்தியமான வஸ்துவை அடையறதுக்கு அனித்தியமான ஒரு மார்க்கம் தான் இது, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு பெருமாளே சாதிக்கிறார். அனித்யம் அசுகம் லோகம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம், நித்தியமான எப்பவும் சுகமயமான லோகத்துக்கு வரணும்னா இதுல நீ இருந்து கஷ்டப்பட்டு இதுல இருந்து நீ வெளியில வந்து நான் தான் தத்துவம்ன்றத புரிஞ்சுட்டு என் சரணாகத்திய பண்ணு அப்படின்றார். கிங்கரா மமதே நித்யம் பவந்தி நிருபத்ரவாகா, யாரெல்லாம் என்னுடைய கிங்கராளோ அவள்லாம் எப்பவுமே உபதிரவம் இல்லாத ஒரு இடத்துலதான் இருப்பாள் அப்படின்னு சாதிக்கிறார். சோ இங்கேயும் பகவத் கைங்கரியம் பண்றவாளுக்கு யாருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் ஏற்படுறதில்லை. அதனால பகவத் கைங்கரியம் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு இங்க இருந்தோம்னா ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்தசைவ பஜாமியம் கணக்குல நம்மளுக்கு மறுபடியும் பகவத் கைங்கரியமானது நித்திய கைங்கரியமானது கிடைக்கும். அந்த நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா, அதாவது நித்திய கைங்கரியம் இந்த இங்க பண்ற கைங்கரியம் சின்ன சின்ன கைங்கரியங்கள் நம்ம பண்ணோம்னா ஓ இத மாதிரி சந்தோஷம் அங்க நிறைய கிடைக்குமேன்னு தெரிஞ்சுட்டு இங்க டயர்ட்னஸ் வந்துடுறதே தூங்குறோமே ராத்திரி வருதே இந்த ராத்திரி ஏண்டா வருது நம்மளுக்கு டயர்ட்னஸே இல்லாம இருக்கக்கூடாதா அப்படிலாம் நினைப்போமே, அதெல்லாம் கிடைக்கும், எல்லாமே அங்க கிடைக்கும். அப்புறம் அப்படிப்பட்ட பரிசார கர்ம நிரதாக ஏ சதா பஷந்தி சூரையா நித்யாக தேபி தவ உபகரண பூதாக, அவளும் உனக்கு ஒரு விதமான உபகரணமாக அமைகிறார்கள் பரிகராக. கேவல கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம் ஏ பவாமஹ வயமபி தே பரிசார வயமபி தே ஒரு உபகரண பூதாக, லீலா ஹே ஹேலா உபகரண பூதாக, உன்னுடைய விளையாட்டுக்கு நாங்களும் ஒரு சாதனங்கள். யாருனா கேவல கிருபா நிர்வாகிய வர்க்கே, கேவல கிருபையினால மட்டும் நீ எங்களை கடத்தேத்த முடியுமே தவிர வேற ஏதோ எங்களுடைய ஒரு சாதன அனுஷ்டானத்தினாலன்னு காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய ஆக்கிஞ்சின்யத்துக்கும் அனன்யகத்தித்துவத்துக்கும் விரோதி. பேர்பட்ட எல்லாருக்கும் ஒரு அகங்காரம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு அகங்காரம் என்ன, நான் பண்றேன் காரியம் பண்றேன் நான் வாசிக்கிறேன் நான் படிக்கிறேன் நான் ஏதோ உபன்யாசம் பண்றேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும், அதனால நான் கிரேட் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். உபன்யாசக்கால் எல்லாரும் பாத்தீங்கன்னா அடிக்கடி போஸ்ட் கொடுக்கறத பார்த்தா நம்மளுக்கு அப்படிதான் தோணும், ஓ இவா வந்து இவாளுடைய பிரயத்தனத்தினால இவா ஏதோ பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாளோ அப்படின்னு தோணும். இல்ல எல்லாருக்கும் சித்தாந்த அம்சம் தெரியும், எத்தனை உபன்யாசக்காலும் அவ எல்லாருக்கும் சித்தாந்த அம்சம் என்னடானா நம்ம நம்மளா பண்றது இல்ல இதெல்லாம் நம்மள ஆட்டி வைக்கிறான் பெருமாள் அப்படின்றது தெரியும். அதனால என்ன அதனால ஒன்னும் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஒண்ணு வந்துடாது. அதே மாதிரி அவ பாட்டுக்கு இந்த லோகத்துல இருக்கச்ச அவ அவளுடைய காம்பீரியத்தோட தான் இருந்தா இருப்பா. அதனால அதே சமயத்துல அவளுக்கு தெரியும் அவ பகவத் பிரேரணையினால காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான்றது எல்லா உபன்யாசகாலுக்கும் தெரியும். உபன்யாசகால் மட்டும் இல்ல லோகத்துல வாழ்ற எல்லாருக்கும் ஒரு நாள்ல ஒரு நாள் இது புரிஞ்சிடும். அந்த புரிஞ்சுடுற சமயத்துலதான் இந்த ஆக்கிஞ்சின்யமும் அனன்யகதித்துவமும் நல்லா தெரியும், ஓ நம்மளால இதெல்லாம் நடக்கல நம்ம நினைச்சு நடந்ததா நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே இது தப்பு அப்படின்னு ஒரு 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 வயசுல புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த கேவல கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம்ன்றது புரியும். இல்லைன்னா டக்குன்னு பாஷ அவர் வந்து ஒரு 40 நிமிஷத்தின் கூட எழு இல்லை அப்பேற்பட்ட பட்டர் சாதிக்கிறார் கேவல கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம்னுட்டு. அது சின்ன வயசுலயே இவ்வளவு ஞானம் வந்ததுனால பழுத்த ஞானமானது வந்ததுனால வந்து அவரை காட்டிலும் பெரியவாள்லாம் அவர் வந்து ஆசிரியச்சு ஞானத்தை பெற்றவாள். ஆல்மோஸ்ட் நிறைய பெரியவாள்லாம் ஆசிரியச்சது பட்டரை, பற்ற ஆசிரியச்சு பெரியவாள்லாம் ஞானம் பெற்றிருக்காள். அப்படிப்பட்டவர் சாதிக்கிறார் கேவல கிருபா நிர்வாகியவர் கேவயம் என்ன தாத்பரியம். சித்தாந்தத்துல கூட ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லுவா முகுந்த், அதாவது குமார வரதாச்சார சுவாமி எழுதியிருக்கிற ஸ்லோகம் முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷ்வதிகவத்சலாம் ஸ்வரூபசம்ஸ்தவோ யஸ்யாஹ நிர்ஹேதுக சஹைதுகீன்னு. நிர்ஹேதுகமான கிருபை சஹைதுகமான கிருபை என்ன ரெண்டு இருக்கு, சகைத்துக்கி நிருகைத்துக்கின்னு கிருப்பையில ரெண்டு கிருப்பா இருக்கு. அது கேவல கிருப்பான்னு என்ன அர்த்தம்னா சகைத்துக்கி கிருப்பா இல்ல
நிர்ஹேத்துக்கமான கிருப்பை, அதை கேவல கிருப்பான் சப்தத்தினால இங்க சொல்ற. சோ முகுந்த கருணாம் மந்தே, முகுந்தனுடைய கருணையை சேவிக்கிறேன். முக்தேஸ்வதிகவத்சலாம், ரொம்ப ஐயோபாவமா இருக்க நம்மளை போல இருக்க சேத்தனர்கள் விஷயத்துல ரொம்ப அத்தியதிகமான வாத்சல்யத்தோட இருக்கக்கூடியது அந்த கருணை என்பது. என்னன்னா நம்ம என்னதான் வந்து குதி சொன்னாலும் அந்த கருணைக்கு தெரியும், ஐயோ பாவம் குதிக்கிறது பாரு, லோகத்துல அனுப்பிச்சு வச்சோம்னாக்க ஏதோ ஒரு நாள் நல்ல காரியம் பண்ணணும்னு குச்சின்னு இருக்குது பாரு அப்படின்ட்டு. அவளை பொறுத்தவரை நம்ம ராவணாதிகளே வந்து ஒரு குழந்தை மாதிரிதான் அவளுக்கு. ஏதோ பார்த்து லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சோம்னா அங்க போய் அட்டகாசம் பண்றது பாரு, அப்படி எழுத்துணும் நீங்க போடு மறுபடியும் அவளுக்கு அப்படி நினைக்கிறவா. முகுந்த கருணையானது அப்படிப்பட்டது. முக்தேஷு அதிக வச்சலாம், முக்தாளா இருக்கிற வாழ்க்கத்துல எவ்வளோ எவ்வளோ அஜ்ஞானம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவ முக்தாள். அஜ்ஞானத்து அஜ்ஞானம் அதிகமா இருக்கிறது தானே இந்த தப்பு காரியங்கள்லாம் பண்றது. இந்த ராவணனா இருக்கட்டும், இந்த சிசுபாலனா இருக்கட்டும், இதெல்லாம் என்னடா எல்லாம் ஐயோ பாவம் கேஸ் தான். அது இன்னும் கருணை தான் ரசம்ன்றான். ஏகோரச கருணையேவ நிமித்த பேதாத் பின்னா பிரதக் பிரதகிவ ஸ்ரேயத்தே விவர்த்தான். கடைசியில பார்த்தா எல்லாம் சோசனீயமான வஸ்துக்கள் எல்லாம் இல்ல வசுதா சோசனீயமான வஸ்துக்கள்லாம் கூட சில சமயத்துல குதிக்கும், ஐயோ ஐயோ பாவம் இதெல்லாம் என்னமோ நினைச்சுன்னு குச்சின்னு இருக்குதுகள் பாவம் அப்படின்னு தான் தாயாரும் பெருமாளும் நினைப்பான். அப்படிப்பட்டது முகுந்தனுடைய கருணை. கருணைக்கே தெரியும் என்ன, முகுந்தனுக்கு தெரியறது இருக்கட்டும், பெருமாளுக்கு தாயாருக்கும் தெரியறது இருக்கட்டும், அந்த கருணையே கருணாமிவ ரூபிணியும் அப்படின்னு இந்த சாச்ச மாதிரி அந்த கருணைக்கு கருணையே ஒரு வஸ்து. முகுந்த கருணாம் வந்தேன்னு கருணைக்கு ஒரு பர்சானிபிகேஷனோட முக்தேஷு அதிக வச்சலாம் கருணாம் ஆசிரித்தாளான முக்தாள். ஒன்னும் தெரியாதவா பாவம், அவளுக்கு ஆசிரியக்கணும்னு கூட தெரியாதவா. இன்னும் நிறைய பேர் இருப்பா ஆசிரியக்கணும்னு கூட தெரியாது பாவம். ஒரே வீட்டுல பிறந்தது, ஒண்ணு தமோகுணம், ஒண்ணு ரஜோகுணம், ஒண்ணு சத்தோகுணம். விபீஷணன் வந்து சத்தோகுணம், அவன் வந்து அவனாவது ஒரு பூ காமிக்கிறானே வழி காமிக்கிறான், அதையாவது புரிஞ்சுக்க தெரியறதா புரிஞ்சுக்க தெரியல. அப்புறம் தான் பாக்குற இது சரி, இது வந்து ஒன்னும் வழி இல்லை, சரி கேவல கிருப்பையினாலதான் நிர்வாகம் பண்ணணும்னுட்டு இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்கிட்டு அந்த கிருப்பைய காமிச்சு கூட அதுக்கப்புறம் சரி இது நம்ம கிருப்பையா கேவலம் ஆத்மசாத் குருன்றது இதுதான், கிருப்பையா கேவலம் ஆத்மசாத் குரு, சரி ஆத்மசாத்காரணம் பண்ணிட்டார் அவ்வளவுதான். வதம்னாக்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவர் ஏதோ கோபத்தினால வதம் பண்ணாருன்னு, தன்னுடைய வஸ்து தன்னிட்ட வராத ரொம்ப திமிரு பிடிக்கிற வஸ்துவை ஒச்சு பிடிச்சு இழுத்துன்னு போயிடுறது அவ்வளவுதான். ஏன்னா தந்து வஸ்து தந்துன்னு அவருக்கு தெரியும், அது வந்து விட்டாக்க என்ன பண்றோம், ஒரு நிறைய மாடுகள் நடுவில் ஒரு துஷ்ட மாடு இருக்கும், அது ரொம்ப எல்லா மாட்டையும் ஹிம்சை பண்ணும். அந்த மாதிரி மாட்டை வண்டி என்ன பண்ணுவான், அவன் கொஞ்சம் தனியாவே இன்னொரு ஒரு ஆளை வச்சு தனியா மேய்ச்சிப்பான், அதை இந்த கும்பல்ல விட்டா ரொம்ப எல்லா மாட்டையும் சிரமப்படுத்துறதுன்ட்டு அதை தனியா வச்சுப்பான். அந்த மாதிரியா இந்த ராவணனை கொஞ்சம் தனியா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் அவ்வளோ, இது இந்த லோகத்துல இருக்க வேண்டிய வஸ்து இல்லை அப்படி அப்படின்னு லோகாந்திரத்துக்கு ஆஷன் போயிட்டார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. அப்படிப்பட்டதுதான் முகுந்தனுடைய கருணை. முக்தேஷ் அதிக வச்சலாம் ஸ்வரூப சம்ஸ்தவஹாயசியா, எந்த அதனுடைய சொரூபம் எப்படா இருக்குன்னா நிருகைத்துக சகைத்துக்கி, நிருகேத்துக்கமாகவும் சகைத்துக்கமாகவும் இருக்கு. அது சில சமயத்துல ஒரு காரணத்தோட ஒருத்தர காப்பாத்துறது, சில சமயத்துல வந்து எந்த காரணத்தையும் அபேட்சிக்காத காப்பாத்து. இப்ப நம்மளை போல இருக்க வாழ்க்கத்துல ஒரு 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 சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணட்டோம் அப்படின்னுட்டு ஒரு சகை தூக்கி இருக்குது. ஒரு அப்படி எனக்கு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க நிறைய துக்கமான கிருப்பையும் காரியம் பண்ணிடும். அதனால இப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு ரெண்டு விதமான இதுக்கும் ஒரு சாவகாசத்துவத்தை சாதிக்கிறார் குமாரவரதாச்சார். அது நிறையத்துக்குமாவும் இருக்கும் சகைத்துக்குமாவும் இருக்கும்பா, அது வந்து ஒரு அபேட்சிக்கும் அபேட்சிக்காதையை கூட காப்பாத்திட்டு போடும் சில சமயத்துல ரொம்ப பிடிவாதம் பிடிச்சான்னா என்ன சரி ரொம்ப பால் அதுக்குன்னு பால் போட்டாதையா இருக்கும் பிச்சை பிடிச்சி இழுத்து போட்டு வச்சு போட்டிடுறா விளக்கெண்ணெய. அதாவது விளக்கெண்ணெய் சில குழந்தைகள் சாப்பிடாது, சில குழந்தைகள் வந்து பயந்துட்டு சாப்பிட்ருங்கள். இல்ல பயப்படல அப்படின்னா என்ன பண்ணுவா, ஒரு 5 வயசு ஆயிடுச்சு 6 வயசு ஆயிடுச்சு விளக்கெண்ணெய் பிடிக்கல, யாருக்கு பிடிக்கும் விளக்கெண்ணெய், அது நல்லதுதான் அது. அது வந்து அப்ப என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் அது பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு காலில் போட்டு அதை வாயெல்லாம் பிடிச்சி இன்னண்டா அசங்காம பண்ணி அது வேற வழி இல்லாம முழுங்க வச்சிரு, அந்த மாதிரியும் அவர் பண்ணி வைப்பார் மோட்சத்தை. அப்படி முகுந்த கருணாம் வந்தேன் சாதிக்கிற அந்த கேவல கிருப்பா நிர்வாகிய வர்க்கே வயம், அப்படிப்பட்ட நிருகேத்துக்குமாயதான் வேற ஒண்ணும் இல்ல சுவாமி என்கிட்ட, எதுவும் ஒரு ஒரு சாதனம் இருந்தாக்க சகைத்துக்குமான கிருப்ப காரியம் பண்ணும். இப்ப நிருகேத்துக்குமான கிருப்பை தான் காரியம் பண்ணும், எங்களுக்கும் இன்னும் சாதன அனுஷ்டானம் பண்றதுக்கு நாங்களும் தயாரா இல்லை, எங்கள்டையும் ஒரு சாதனமும் இல்லை. சாதனை இருந்ததுன்னாக்க என்ன அகங்காரம் அதிகமாயிடும், என்கிட்ட சாதனை இருக்கு அதனால நான் பக்தி பண்ணி நான் மோட்சத்துக்கு போவேன்னுட்டு அந்த அகங்காரம் மறுபடியும் கெடுத்துடும். அதனால நிருகேத்துக்கமான கிருப்பை இல்லாத நிர்வாகியால் தான் நாங்க அப்படின்னு கேவல கிருப்பா நிர்வாகியவர் கேவயம். அப்புறம்
சேஷித்துவே பரமப்புமான். சேஷித்துவே பரமப்புமான்னு சாதிச்சிருக்கிறதுனால தாயார் சேஷை அவள் சேஷி இல்லைன்னு ஒரு அர்த்தம் கிடைச்சிடும். அதனால சித்தாந்தத்துல என்ன பண்றான்னா சேஷித்துவே பரமப்புமான்னு சொல்றச்ச நம்ம இந்த ஸ்லோகத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், சித்தாந்தத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னு ரெண்டு விதமாகவும் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ சேஷித்துவே பரமப்புமான் அப்படின்னு சொன்னதுக்கு தாத்பரியம் தாயாருக்கும் நமக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பெருமாள் சேஷி அப்படின்னு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. யதா சேஷித்தே பரமப்புமான் ததா தோமப்பி அப்படின்ற தாத்பரியத்துலதான் இங்க உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்துவம்னுட்டு ஷடர்த்த சங்கேபம்ன்ற கிரந்தத்துல சோமாசி ஆண்டான் சாதிக்கிற அவர் வந்து ஒரு ஷடர்த்த சங்கேபம் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை அந்த புஸ்தகம். ஆனா நியாயதாஞ்சனத்துல உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்துவம் அப்படின்ற விஷயத்தை பத்தி சுவாமி தேசிகன் அவர் சாதிச்சதா சாதிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி ஒண்ணு இருக்கு உபயாதிஷ்டானம்னு அர்த்தம், ரெண்டு பேரிடத்திலையும் குடிகொண்டுள்ள ஒரே சேஷித்வம் அப்படின்னு சாதிக்கிற. சோ அதனால சேஷித்துவே பரமப்புமான்னு சொன்னதுனால தாயாரை எக்ஸ்க்ளூட் பண்ணி தெரிஞ்சுக்க கூடாது. நம்ம தாயாரும் பெருமாளும் சேர்ந்து சதைக்க சேஷி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரே தத்துவமானதுனால ஏக தத்துவம் இவோதி தௌ அந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கு. ஏக தத்துவம் இவோதி தௌ அப்படி அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயசா இத்தியாதி வசனங்களால நம்ம தாயாரும் பெருமாளும் தனி பிரிவதே இல்லை. அப்படிப்பட்ட பெருமாள் தான் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லி விசாரிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த தாயாரும் பெருமாளும் தான் நம்மளுக்கு சேஷித்துவத்துல இருக்காளா இருந்தாலும் இங்க தாயாரை பத்தி பேசச்சே அவளுக்கு சேஷி அவளுடைய சேஷித்துவமானது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அதை பத்தி பேசாத பெருமாள் உனக்கு சேஷியாவும் இருக்கார் அப்படின்ட்டு எதா நமக்கு சேஷியோ அந்த மாதிரி தாயாருக்கு சேஷித்துவம் இருந்தாலும் கூட ஆனா அந்த சேஷித்துவம் நம்மளை பொறுத்தவரையில் சேத்தனனை பொறுத்தவரையில் உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்துவம் அப்படின்றதுதான் நம்ம சித்தாந்தமானது. நம்மளை குறிச்சு தாயார் வந்து தன்னை தான் வந்து பெருமாள சேஷியாக தான் ஒத்துக்கலாம், அதனால தன்கிட்டயே சேஷித்துவம் இருக்கச்சியே கூட ஔபாதிகமாக தானே ஒரு சேஷத்துவத்தை ஏறிட்டுண்டு தாயார் பெருமாளுக்கு தான் சேஷபூத்தை அப்படின்னு கைங்கரியம் பண்ணலாம். ஆனா வஸ்துதா சேத்தன வர்க்கத்தை பொறுத்தவரையில் உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்துவம் அப்படின்றதுல தாத்பரியம். அதனால ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் நிர்வாகம் பண்ணலாம், சித்தாந்த அர்த்தத்தையும் நிர்வாகம் பண்ணலாம். ஸ்லோகத்துல சேஷித்துவம் வந்து பெருமாளுக்கு இருக்கு, அதுவும் உனக்கு ஒரு உபகரணம் தான் சாதிக்கிறார். சேஷித்துவே பரமப்புமான் பெருமாளும் உனக்கு உபகரண பூத்தர் தான். ஏன்னா அப்பேற்பட்ட லீலையை பண்ற பெருமாளுக்கு இந்த லீலையை பண்ணணும்ன்ற பிரேரணையே நீயே கொடுக்கறதுனால அவரும் உனக்கு உபகரண பூத்தமா இருக்கார். ஹேதே சேஷித்துவே பரமப்புமான் பரிகராஹியத்தே சவஸ்பாரணி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சேஷித்துவே பரம பரிகராஹியத்தே இப்படிப்பட்ட சொன்ன ஹேலாயாம் அகிலம் சராச்சரம் பராபூதி பரிச்சார கர்மநிரதாக நித்தியசூரையா வயம் சேத்தன நாங்கள்லாம் இருக்கிற சேத்தன வர்க்கமான பத்தாள் அப்புறம் சேஷித்துவத்துல இருக்கிற பெருமாள் இவர் எல்லா இவா எல்லாருமே தவஸ்பாரணி உன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய பரிகராக உபகரணங்கள் தான் என்பதாக. ஏதே தவஸ்பாரணே பரிகராக இவர்கள் எல்லோரும் உன்னை உன்னுடைய பெருமையை கொண்டாடுவதில் உபகரண பூதங்களாக மட்டுமே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுனால காந்தஸ்தே புருஷோத்தமா பணிபதிஹி சையா ஆசனம் வாகனம் வேதாத்மா கருடஹ வேதாத்மா கருடஹ சேஷா அதுனா காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகினி யவனிகா மாயா என எல்லாரையும் மோகடிக்கக்கூடிய மாயையான பிரகிருதி பிரம்மேஷா அது ஸ்லோகம் சொன்னதான் வரும் நடுவில் சொல் பிரம்மேஷா காந்தஸ்தே புருஷோத்தம பண்ணுவே சியாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரோ யவனிகாமாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவிரஜ கணஹா தவ கண தொத்தாச தாசி கணஹ இதெல்லாம் பிரம்மேஷாதி சுரவிரஜ சதைதா தொத்தாச தாசி கணஹ ஆவாவாளுடைய பத்னிகளோட சதைதா தொத்தாச தாசி கணஹ ஸ்ரீதித்யேவச்ச நாமத்தே எல்லாராலும் ஆசிரியக்கப்படுபவள்னே உனக்கு திருநாமம் நாங்க புரும கதம் துவாமி உன்னை பத்தி நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சாதிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரியாக இது இந்த ஸ்லோகம் காந்தஸ்தேன்றது அது யாமுனாச்சாரியருடைய ஸ்லோகம் சதுஸ்லோகி. அது வந்து காந்தா சதுஸ்லோகின்னு சொல்றா, நார்த் இந்தியாவிலாம் வெறும் சதுஸ்லோகின்னா யாருக்குமே புரியாது, காந்தா சதுஸ்லோகி அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட தாயார் பத்திய அந்த சதுஸ்லோகி அப்படி அதுல சாதிக்கிற மாதிரி இந்த இடத்துலயும் தாயார இந்த ஸ்லோகத்துல அதே மாதிரியே வர்ணிக்கிறார் பாருங்க. ஸ்ரீ
ஹேலாயா மகிலம் சராசரமிதம் போகே விபூதி பரா புண்ணியாஸ்தே பரிசார கர்மணி சதா பஷ்யந்தி யே சூரயஹ ஸ்ரீரங்கேஸ்வர தேவி. ஹே ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாஹ்ய வர்க்கே வயம் சேஷித்வே பரம புமான் பரிகராஹ்யதே தவ ஸ்பாரணி. அப்படின்றதாக அற்புதமான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை வாசிச்சு வைக்கிறோம். இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அடுத்த கிளாஸ் இருக்கு, அதனால சட்டம் முடிச்சுடுறேன். அடுத்து பெருமை வாசிச்சு வைக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வெளியிலிருந்து விஸ்தாரமாவும் சங்கேபமாவும் பார்க்கலாம். ஆக்ஞானுகிரக பீம கோமல புரி பாலா பலம் பேஜுஷாம் யாயோத்யேத்ய பராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா பாவைரத்புத போக பூம கஹனைஹி சாந்திரா சுதாஸ்யந்திபிஹி ஸ்ரீரங்கேஸ்வர கேஹலக்ஷ்மி உபயோஸ்தாம் ராஜதானீம் விதுஹு. அது உங்களுக்கு ராஜதானியா இருக்கு, அந்த நித்திய விபூத்தியானது உங்க ரெண்டு பேருக்கும் ராஜதானியா இருக்கு அப்படின்றதாக சாதிக்க போறார் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.